ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாஞ்சில் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புளி இஞ்சி. இதுக்கு தேவையான பொருட்கள் 3/4 கப் இஞ்சியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், 1 எலுமிச்சை அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் வெல்லம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். 1 மண்சட்டியில் ஆயில் சூடானதும் கடுகு, வெந்தயம், காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சுருக்க இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி நல்லா வேகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா வெந்த உடனே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போன உடனே புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வெல்லத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெல்லம் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்பட்டுச்சுன்னா கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்ல கெட்டியான பதத்துக்கு வர்றது வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ இது நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய புளி இஞ்சி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. சூடு ஆறின உடனே இது இன்னும் நல்லா திக்காக மாறிடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுங்க. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ரொம்ப சுலபமாகவே வீட்டில் நம்ம செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.